காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழையும், சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதன் அறிகுறியாக நேற்று முதலே மழை பெய்ய தொடங்கிவிட்டது. மிக கனமழை, கனமழை, சில இடங்களில் சூறாவளி காற்று ஆகியவை இருக்கக்கூடும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இதனை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். கடந்த ஆண்டு நாம் பெரும் மழையை சந்தித்தோம். சென்னை மற்றும் அது சுற்றுப்புறங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நமக்கெல்லாம் மிகப்பெரிய சவாலாக அமைந்திருந்தது. இதேபோல் மற்ற சில மாவட்டங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மீண்டும் அதேபோன்ற நிலை எங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று முடிவெடுத்து அதற்கான வழிமுறைகளை அரசுக்கு எடுத்துரைக்க மரியாதைக்குரிய திருப்புகழ் அவர்களின் தலைமையிலே ஒரு குழுமம் அமைக்கப்பட்டு அவர்கள் அளித்த ஆலோசனையின்படி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் அனைத்திலும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இவை பெரும்பாலும் முடிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இம்முறையும் மழைநீர் தேங்காதவாறும் வெள்ளம் ஏற்படாதவாறும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது அனைத்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமையும் பொறுப்புமாகும். அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு மாவட்ட நிர்வாகத்திற்குத்தான் இருக்கிறது. இதனை உங்களது சார்நிலை அலுவலர்கள் அனைவருக்கும் நீங்கள் உணர்த்தி செயல்பட வைக்க வேண்டும். குறிப்பாக மக்களுக்கு நேரடி சேவை வழங்கும் துறைகளில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்க வேண்டும். மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் கைபேசி சேவை வழங்கும் நிறுவனங்கள் ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை முன்கூட்டியே மீட்டு நிவாரண மையங்களில் பாதுகாக்க அதற்கு ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான உணவு, பாதுகாப்பான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்க வேண்டும். பாதிப்புக்குள்ளாகும் பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்றும் போது முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பழுதடைந்த பலவீனமான சுற்றுச்சுவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். வயல்வெளிகளில் பயிர் சேதம் ஏற்படாத வகையில் மழைநீர் வடிவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு தடையில்லா குடிநீர் வழங்குதல், பால் விநியோகம் மற்றும் மின்சாரம் வழங்கல், சமுதாய உணவு கூடம், நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஏற்பாடுகள் செய்திட வேண்டும். கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் முன்னதாகவே அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். மாநகர மற்றும் நகராட்சி பகுதிகளில் மழைநீர் வடிகால்கள் மற்றும் அது தொடர்புடைய பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக் கொள்கிறேன். மழைக்காலத்தில் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளைச் சார்ந்த அலுவலர்களும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, வேளாண் துறை ஆகிய பல்வேறு துறை அலுவலர்களும் தனித்தனியாக இயங்காமல் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அரசு துறையுடன் சேர்ந்து மக்களும் ஒருங்கிணைந்து செயல்படும் சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாநகராட்சி பகுதியிலும் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அமைக்கப்படும் அவசர ஊர்தி மையங்கள் முறையாக செயல்படுவதை கண்காணிப்பு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும். நிவாரண மையங்களில் பொதுமக்களை தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அவர்களுக்கு தரமான உணவு, குடிநீர், மின்சாரம், மருத்துவம் மற்றும் சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நிவாரண முகாமிற்கும் ஒவ்வொரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும். பொது தொலைபேசி எண்களை பரப்ப வேண்டும். நோய்கள் பரவாமல் தடுக்க வேண்டும். பேரிடர் மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மின் விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும். மொத்தத்தில் மக்களை காக்க வேண்டும். அது ஒன்றே நம்முடைய இலக்கு. நம்முடைய கவனத்துக்கு வரும் பிரச்சனைகளை உடனடியாக நிவர்த்தி செய்து தர வேண்டும். தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ வரக்கூடிய கோரிக்கைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள். அதிகாரிக்கு அனுப்பினோம், உடனே
சரி செய்து கொடுத்தார்கள் என்று பொதுமக்கள் சொல்வதுதான் அது மிகப்பெரிய பாராட்டாக இருக்க முடியும். சிறு தவறு என்றாலும் பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சிறு உதவி என்றாலும் அது பெரிய நல்ல பெயரையும் ஏற்படுத்தும் என்பதையும் யாரும் மறந்துவிட வேண்டாம். இயற்கை பேரிடர் காலம் என்பது ஒரு அரசுக்கு சவாலான காலம். அந்த சவாலை மக்கள் ஆதரவோடு சேர்ந்து நாம் அனைவரும் வெல்வோம். உங்கள் அனைத்து ஆலோசனைகளையும் உடனுக்குடன் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி உரை. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தற்போது முதலமைச்சரின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். அப்போது அதிகாரிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உத்தரவிட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.